Hi dudes, welcome to our channel Triolic. So, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல ஒரு அன்பாக்ஸ் பார்க்க போறோம். So, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல Grenaro S13 PRO அப்படிங்கற ஒரு மைக் வந்து அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ இதில் வந்து பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயம் கொடுத்துருக்காங்க, நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இன்டோர்லேயும் அவுட்டோர்லேயும் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எடுத்தோடனே வாரண்டி கார்டு தான் கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சில ஓடிஜிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைட்னிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சில இதை வந்து ஐஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம ரிசீவர் கொடுத்தோம்னா ஐஃபோனில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைப் சி டு 3.5 mm ஜாக். ஸோ இதில் கேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிரான்ஸ்மீட்டர் ஒரு ரிசீவர் இருக்கும். ஸோ இதில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஸையும் தனியாக சார்ஜ் பண்ணிக்கலாம், அந்த ரெண்டு டிரான்ஸ்மீட்டரும் தனித்தனியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் கேபிள் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டு நம்ம வந்து மைக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எந்த ஃபால்ட்டும் வராது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டி இருக்குது. வாரண்டி நீங்கள் வந்து மெயில் ஐடியில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த 1 year வேலிடிட்டி. டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேனா ஒரு சின்ன ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இண்டிகேட் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மாடல் இது கிடையாது. இது வந்து ஒரு 300 அதிகம் கூட, 2500 இருந்ததுன்னா 2200 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். பட் ரேட் வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ அது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 1.5 hours நம்ம கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அப் டு 20 watt சார்ஜருக்கும் சப்போர்ட் ஆகும். ஆக்சுவலாக 1 hour சார்ஜ் பண்ணிங்கன்னா 8 hours வந்து நிற்கும், அது வந்து கேஸில். பட் மைக்கில் பார்த்தீங்கன்னா 1 hour தான் நிற்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மைக் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த இன்ட்ராக்ஷன்ஸ், இப்போது ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க, நானும் பிரவீன் பேசிகிட்ருக்கேன்னா பிரவீனுக்கு ஒரு மைக் எனக்கு ஒரு மைக் அப்படி பேசிக்கலாம். ஸோ அதனால் ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த கேஸ் ஒரு TWS கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மைக் இருக்குது. ஸோ மைக் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பில்ட் குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ப்ரொடெக்ஷனுக்கு கொடுத்துருக்குங்க, அந்த டெட் கேட்லாம் கொடுக்கல. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த ஏர் வந்து எந்த அளவுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஃபேன் ஓடிட்டுருக்கு, ஜன்னல் ஓப்பனில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து நாய்ஸ் கேன்சல் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நாய்ஸ் கேன்சல் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வாய்ஸும் கேன்சல் ஆகிருக்கும் நம்புகிறேன். என்னோடய வாய்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும். ஸோ எப்படி வந்து கேன்சல் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சல் ஆஃப், ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம், ரோட்டில் வண்டி போயிட்டுருக்கு. இப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சல் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சல் வந்து ஆனில் இருக்குது. ஸோ பின்னாடி லாரி போகுது, எல்லாமே போகுது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ எப்படி நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குது? இப்போ நான் நார்மல் மோடில் பேசிகிட்டு இருக்கேன். கை சைடில் வண்டி போகிறதெல்லாம் அந்த சவுண்டு கேட்குதா? இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறேன். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குது? இப்போ வண்டி போகிற சவுண்ட்லாம் கேட்குதா, இல்லை நான் பேசுறது வந்து க்ளீனாக கேட்குதா அப்படின்றத சொல்லுங்கள். இண்டிகேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இது பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். இப்போ வந்து இந்த மைக்கில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆஃபில் இருக்குது. இது வந்து டபுள் பிளிங்க் ஆகிடுச்சுன்னா நாய்ஸ் கேன்சல் வந்து ஆன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணோன்னா மியூட் ஆகிடும், ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும், பட் நம்ம வாய்ஸ் வந்து கேட்காது. ஸோ இதில் வந்து ட்ரிபிள் டேப் பண்ணோன்னா ரிவோக் மோட் ஆன் ஆகிடும். ஸோ இந்த ரிவோக் மோட் எதுக்குன்னா இப்போ ஒரு ஏதோ கான்சர்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது அங்கே வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கும். ஸோ அது வந்து அங்கங்கன்னு இருக்கும், இங்கே கிட்டார் இருக்கும், இங்கே ட்ரம்ஸ் இருக்கும், இங்கே கீபோர்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரே இதுவாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் இது வந்து ஒரு ரிவோக் மோட். இந்த மைக்கில் ஒரு ஸ்பெஷல்னா கேட்டிங்கன்னா இப்போ இந்த மைக் இப்படி வச்சுட்டு இந்த சைடுலேருந்து பேசணும் கார்ட் ஆகும், பின்னாடி இருந்து பேசினாலும் சேம் குவாலிட்டியில் வந்து நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த மைக்கு. ஸோ இது வந்து யாருக்குன்னு யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மைக் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2500 வருது, 2500 வருது. ஸோ இது ஏன் அதுன்னு சொல்கிறேன்னா நார்மலாக ஒரு ஒயர்லெஸ் மைக் எடுத்தாலுமே வந்து அதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 கிட்ட வரும். இன்னும் கொஞ்சம் பிராண்ட் ஏற இப்போ டிஜேலாம் பார்த்தீங்கன்னா 10000 வருது, பேசிக் மாடல் அதெல்லாம். ஸோ யூடியூபர்ஸ் என்ட்ரி லெவல் டிஜேனா அது 10000 வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு மைக்கை பற்றி ஒன்று கிளியரான ஐடியா கிடைக்கும். இதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லெவலப் பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரிகளுக்கு இந்த கண்டிப்பாக இந்த மைக் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அட்வான்டேஜே பேசிகிட்டு இருக்கோம், டிஸ்அட்வான்டேஜ் இல்லைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் கிடையாது, எதுவுமே கிடையாது. தண்ணி பட்டுடுச்சுன்னா உள்ளே போயிடும். ஸோ அப்புறம் பிரச்சனை தான். மைக்கு மேலே அந்த டெட் கேட் இல்லை, அது ஒன்றும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணோம். ஸோ அதுவும் இல்லாதது ஒரு நெகட்டிவ். பட் ஆனால் என்னதான் ஒரு நெகட்டிவ் கொடுத்தாலுமே வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸாக வச்சதுனால வந்து இந்த பட்ஜெட்டுக்கு இது வந்து ஓகேன்னு தான் சொல்ல முடியும். ஸோ நம்ம வந்து இது வந்து நெகட்டிவ் வந்து ரொம்ப நெகட்டிவாக எடுத்துக்காமல் பாசிட்டிவ் வைஸ் நம்ம வந்து எடுத்துகிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். வ்ளாகிங்க்கு யூஸ் ஆகும், லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி வந்து ரியல் டைமில் எனக்கு எப்படின்னு தெரியல. பாட்காஸ்ட் அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க அவங்க சைடு. ஸோ நம்ம எதுவும் ரியல் டைமில் எதுவும் டெஸ்ட் பண்ணல. ஸோ நம்ம ரியல் டைமில் நாய்ஸ் ரிடக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக நாங்களே ஒரு தப்பு பண்ணிட்டோம். டிரான்ஸ்மீட்டரை ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு கனெக்டே ஆகல ரொம்ப நேரமாக. டிரான்ஸ்மீட்டரை போட்டுட்டு ஓட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தான் அதில் வந்து ரெட் கலர் லைட் வந்து இண்டிகேஷன் ஆகும். ரெட் கலர் லைட் இண்டிகேஷன் ஆச்சுன்னா இது ஆன் ஆகிடுச்சு. பேருங்கெலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதில் லைட் இருந்தாலும் இதில் ஆன் பண்ணினாலே பேர் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸி தான். ரொம்ப பேருங்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. ப்ளக் அண்ட் ப்ளே அவ்வளோதான். ஸோ கம்பெனி கிளைம் பண்ணுற ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 30 meters. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ எண்டு முடிய போது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா அன்பாக்ஸ் பண்ணலான்னு ஆர்டர் பண்ணியாச்சு வந்துட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. ஸோ இந்த மாதிரி டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும், நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சீ யூ காய்ஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.